ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான நிலையான அட்டவணையை வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. குரூப் 2 குரூப் 4 தேர்வுகளுக்கு வந்து நிலையான ஒரு கால அட்டவணை வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேர்வர்கள் திட்டமிட்டு தேர்வுகளுக்கு தயாராவதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வந்து டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதன்படி இனி வரும் ஆண்டுகளில் குரூப் 1 தேர்வுக்கான முதநிலை தேர்வு ஏப்ரல் மாதம் நடைபெறும். இப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து குரூப் 1 தேர்வுக்கான எக்ஸாம் வந்து ஏப்ரல் மந்த் கண்டக்ட் பண்ணுறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃபார்மெட் படி தான் இனிமேல் வந்து நமக்கு குரூப் 1 எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் நடக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதிய எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து மே மந்த் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. அதன் முடிவுகள் மே மாதம் வெளியிட்டு ஜூலை மாதத்தில் முதன்மை எழுத்துத் தேர்வு நடத்தப்படும். அதாவது ஏப்ரல் மந்த் வந்து நமக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது ப்ரிலிம்னரி. அதுக்கப்புறம் மே மந்த் வந்து நமக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஜூலை மந்த் வந்து நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து அதற்கான முடிவுகள் வந்து நவம்பர் மந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம், இல்லை டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் நேர்முகத் தேர்வும் டிசம்பர் மாத இறுதி வாரத்தில் கலந்தாய்வு நடத்தி இறுதி முடிவுகளும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து ரொம்ப லேட் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சியில். இப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் வந்து சீக்கிரமாக வெளியிடுறதா நமக்கு ஒரு தகவல் வெளியிட்ருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சு 6 மந்த்ஸ்க்குள்ளவே வந்து நமக்கு ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. அதுக்கான நேர்முகத் தேர்வும் வந்து 6 மாதத்துக்குள்ளவே நடந்து அடுத்த மாதத்துலேயே வந்து நமக்கு ரிசல்ட் வெளியிட்டு நமக்கு போஸ்டிங் வந்து வித்தின் 6 டு 7 மந்த்ஸில் கிடச்சிரும். இதே போல் வந்து குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கும் நிலையான கால அட்டவணையை வந்து விரைவில் வெளியிடுறதா டிஎன்பிஎஸ்சியிலிருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இதே போன்று குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கும் நிலையான கால அட்டவணையை விரைவில் வெளியிட டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ குரூப் 1க்கான ஃபார்மெட் படியே நமக்கும் வந்து இந்த ஃபார்மெட்டில் குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்கும் வந்து ஒரு கால அட்டவணை, ஒரு ஆனுவல் பிளானர் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. அது வெளியிட்டாங்க அப்படின்னா நமக்கும் வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளவே வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கவுன்சிலிங்கும் சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணி நமக்கும் சீக்கிரமாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த முறைப்படி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா தேர்வு எழுதிட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்காது. இந்த திட்டத்தை வந்து குரூப் 2 குரூப் 4 தேர்வுகளுக்கு சீக்கிரமாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் டிஎன்பிஎஸ்சியோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.